என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்போ பார்க்குக்கு போறோம். பார்க்குக்கு போயிட்டு ஆக்சுவலா பொன்மிலா ஒரு நம்ம நம்மளோட டேமோட சிதன் சுட்டிக்காக ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க ஒரு ஏரியா. அதுல வந்து அலோவ் பண்றாங்களான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம பார்க்குக்கு போயிடுவோம். பார்க்குக்கு போயிட்டு அங்க ஒரு முனியப்பன் கோவில் இருக்கு. இந்த இதெல்லாம் வந்துட்டு பெட்டூரோட ஐடென்டிட்டி முதல்ல அதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த ஏரியா ட்ரை பண்ணுவோம், சிவச்சு ஏரியா ட்ரை பண்ணுவோம். முடிஞ்சா நம்ம உள்ள போயிட்டு அங்க இருந்து நம்ம பேசுவோம். ஓகே, வாங்க போகலாம். அங்க இருந்து ஆடி 18 விரல் காலை வைக்க முடியாது, அவ்வளவு கூட்டம், அவ்வளவு கிரவுண்ட் இருக்கும். 500,000 பேர் இங்க இருப்பாங்க. இப்ப கூட நீங்க பாக்கலாம், அங்க பாருங்க ஒருத்தர் செல்ஃபி எங்க எடுத்துட்டு இருக்காரு. செல்ஃபி டான்சர் சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எங்க இருந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு. இன்னும் பீப்புளுக்கு இந்த அவேர்னஸ் வரவே இல்லை. மேட்டூர் டேம் இப்போ எங்க வந்துருக்கோம் அப்படின்னா, மேட்டூர் டேமோட அப்படியே பேக் சைட் பின்னாடி, அதாவது தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கு வந்து தண்ணியை வந்து திறந்து விடுற இடத்துல வந்துருக்கோம். தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கு நம்ம ரிட்டர்ன் ஊருக்கு போகும்போது, நம்ம வீட்டுக்கு போகும்போது நிச்சயமா பார்ப்போம். இப்போ நான் சொன்ன அந்த பார்க்குக்கு போவோம். முனியப்பன் கோவிலையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரவுண்ட் போயிட்டு திரும்ப நம்ம நேராக போயிட்டு அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் என்ன இருக்கோ அந்த ஏரியாவை பார்த்துட்டு அங்கேருந்து திரும்ப நம்ம போயிட்டு போவோம். ஓகே, வாங்க போகலாம். டூரிஸ்ட்ஸ் இப்போ கூட டூரிஸ்ட்ஸ் வந்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பீகாஸ் கிடையாது, பட் இந்த டைத்துலேயும் டூரிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆடி 18 இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் நீங்கள் நம்ம இந்த இடத்துல நிற்க கூட முடியாது. அதான் சாப்பிட்லாமாண்ணா. ஆக்சுவலாக இங்கெல்லாம் ஃபிஷ் ப்ரிப்பரேஷன் எப்படின்னா, நீங்கள் மீனை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ மீன் வேணுமோ அந்த மீனை வந்துட்டு சமைச்சு அதை குழம்போ ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்து பிஸ்னஸாக போயிட்டுருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக அதுதான் பண்ணுறாங்க. Yeah.
பாட்டு போடு, காலையிலேருந்து பாடு போடுறவங்களும் தர மாட்டாங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னென்னா அணையை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள், நிறைய பிரேக், நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அப்போது அந்த என்ன சொன்ன ஸ்டாண்டி அவர் வந்து இந்த ஊர் மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டி அந்த கோவிலுக்கு வந்துட்டு பலி கொடுத்தா சரியாயிடும் வந்தது. அப்போது அந்த இதை கட்டுறதுக்கு, டேமை கட்டுறதுக்காக இந்த கோவில் எல்லையில் வந்துட்டு அணை முனியப்பன் கோவில் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலை வந்துட்டு அமைச்சு அதுக்கு வந்துட்டு பூஜைகள் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அதில் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்துச்சு அப்படின்றதுனால இந்த அணை முனியப்பன் கோவில் ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி வரைக்கும் இந்த ஆடி 18 இந்த மாதிரி டயத்தில் ரொம்ப க்ரௌட் இருக்கும், நம்மளால் இந்த இடத்துல காலை விட வைக்க முடியாது. மான், பாம்பு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நம்ம அனிமல்ஸ் இருக்கு, நம்ம பார்ப்போம், ட்ரை பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக டிக்கெட் டைம் க்ளோஸ் ஆகிடுச்சு, தெரியல இப்போ 5:30 ஆச்சு. க்ளோஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உள்ள போயிட்டு பார்ப்போம். ஓகே வாங்க போகலாம், போய் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி சில்வரும் கிடையாது, கோல்டும் கிடையாது, பிளாட்டினம் ஜூப்ளி. பிளாட்டினம் ஜூப்ளிக்காக தான் இந்த இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு அந்த டவரு. அங்கே டவரில் வந்துட்டு நீங்கள் வியூ பண்ணீங்க அப்படின்னா என்டயர் டேமு அந்த மெட்ரோ சிட்டி ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா 5:00 க்ளோஸ் பண்ணதுனால நம்மளால் உள்ளே போக முடியல. பட் ஏரியா இது தான் ஆக்சுவலாக அந்த பிளாட்டினம் ஜூப்ளிக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இடத்துல இருந்து அந்த டவர்லேருந்து நம்ம வியூ பண்ணலாம். எல்லா ஏரியாவும் அப்படியே அவ்வளோ அழகாக தெரியும். அதுதான் இதோட பர்பஸ்.